ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் சிம்பிளான, ஈஸியான, அதே சமயத்தில் நல்லா டிஃப்ரெண்ட்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் கொடுக்கலாம், ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாம். இது எப்படி செய்யறதை பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. இதில் 2 கப் அளவுக்கு நான் வெள்ளை அவல் எடுத்திருக்கேன். இதே மெத்தடில் நீங்கள் சிகப்பவல் வச்சும் செய்யலாம். நல்லா மெல்லிசாக இருக்கிற அவலாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் ஊறுறதுக்கு அதிகமாக டைம் எடுக்காது. இப்போ இந்த அவல் நல்லா முழுகிற அளவுக்கு நிறைய தண்ணி விட்டு நல்லா அதை அலசிட்டு எடுத்துக்கோங்க. நீங்கள் எடுத்துருக்கிற அவலை பொறுத்து கொஞ்சம் அதிகமாக தூசியெல்லாம் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் 2-3 தடவை கூட அலசிட்டு எடுத்துக்கலாம். நான் வந்து கொஞ்சம் சுத்தமாக இருக்கிறனால ஒரே ஒரு தடவை மட்டும் அலசிட்டு எடுத்துக்கிறேன். நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லேசாக அலசிட்டு மட்டும் எடுத்துக்கோங்க. அந்த தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டிட்டு எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே ஊற்ற வேணாம். நல்லா தண்ணி இந்த மாதிரி ஃபுல்லாக வடிகட்டி எடுத்துகிட்டு இப்படியே அது ஒரு 10 நிமிஷம் விட்டுருங்க. 10 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா அவள் நல்லாவே ஊறியிருக்கும். எக்ஸ்ட்ரா தண்ணி விட்டு நம்ம ஊற வச்சோன்னா அவள் ரொம்ப குளகுளன் ஆகிடும். அதனால் தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டிட்டு அந்த ஈரத்திலே ஊற வச்சாலே போதும். ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறினதும் திரும்பவும் இந்த அவலை எல்லாத்தையுமே எடுத்து நல்லா கை வச்சு பிசைஞ்சு நல்லா மாவு கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் கை வச்சு பொறுமையாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக இதில் 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு, 1-2 டேபிள் ஸ்பூன் அளவு மட்டும் பச்சரிசி மாவு சேர்த்துட்டு நல்லா நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பச்சரிசி மாவு சேர்க்குறது பைண்டிங்காக தான். அதுக்கு பதிலாக நீங்கள் கோதுமை மாவு சேர்க்குறதா இருந்தாலும் சேர்க்கலாம். எது சேர்த்தாலுமே 1-2 டேபிள் ஸ்பூன் அளவு மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒருவேள் நல்லா மாவை பிழிஞ்சு எடுத்ததுமே இதில் ஒரே ஒரு பச்சை மிளகா மட்டும் நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். பச்சை மிளகா இல்லை காஞ்ச மிளகா நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி 1 இல்லை 2 கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது இந்த மாவோடு சேர்த்து நல்லா பிசைஞ்சு உருட்டி எடுத்துக்கலாம். மாவை நம்ம ஊற வைக்கணும் தேவையில்லை, அப்படியே டேரெக்டாக நம்ம உருட்டி வேக வச்சு எடுத்துக்கலாம். எல்லாமே கொஞ்சம் ஒரே அளவாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி உருண்டையாக உருட்டி எடுத்துக்கோங்க. உள்ளங்கையில் வச்சு லேசாக தட்டி மேலே இந்த மாதிரி லேசாக ஓட்டு போட்டு எடுத்துக்கோங்க. இதே மாதிரி வேணும் எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்துக்கலாம். இந்த ஷேப்பில் தான் செய்யணும் தேவையில்லை. உங்களுக்கு எந்த ஷேப் பிடிச்சிருக்கோ நீங்கள் செஞ்சுக்கலாம். நார்மலாக சின்ன சின்ன பால்ஸாக கூட நீங்கள் செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை வேக வச்சுருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு பேனில் அடியில் தண்ணி ஊற்றி சூடு பண்ணிக்கோங்க. மேலே இந்த மாதிரி ஒரு ஸ்டீமர் வச்சுட்டு நம்ம இது எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஒட்டாமல் வரணுன்றதுக்காக இந்த தட்டில் வந்து கொஞ்சமாக மட்டும் எண்ணெய் இல்லைனா நெய் தடவி விட்டுக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி ஸ்டீமர் இல்லைனா இட்லி பாத்திரத்தில் கூட வச்சு தாராளமாக வேக வச்சுக்கலாம். ஹை ஃப்ளேம்லேயே வச்சு 1-5 நிமிஷம் வேக வச்சாலே போதும், நல்லா வெந்து வந்துடும். நல்லா வெந்ததுக்கப்புறம் அதை எடுத்து தனியாக வச்சிடலாம். இப்போ இதை தாளிக்கிறதுக்காக ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். மற்றபடி இதில் உங்களுக்கு விருப்பமான மசாலா எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நீங்கள் கரம் மசாலா சேர்க்குறதா இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டுக்காக நீங்கள் சாட் மசாலா சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம், உங்களோட விருப்பம் தான். ஏற்கனவே நம்ம மாவு பிசையும் போது உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் இதில் கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் மட்டும் உப்பு சேர்த்து நல்லா அந்த பரட்டி எடுத்துக்கலாம். அடுப்பு வந்து நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி பரட்டி எடுத்துக்கோங்க. மசாலா நல்லா எல்லா பக்கமும் போகிற மாதிரி நல்லா பரட்டி எடுத்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி மசாலா எல்லா பக்கமும் கூட்டானதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம சுட சுட சர்வ் பண்ணலாம். உங்களுக்கு பிடிச்ச சட்னி சாம்பார் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நார்மலாக ரொம்ப ஸ்பைசியான சட்னி இல்லாமல் தேங்காய் சட்னி, வேர்க்கடலை சட்னி இல்லைனா நீங்கள் சாம்பாரோட சேர்த்து சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம், நீங்கள் இதை பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் செஞ்சு கொடுக்கலாம். சிம்பிளாக இன்ஸ்டண்ட்டாக கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நாளைக்கு இதே மாதிரி ரெசிபியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.